அழைக்கிறான் மாதவன். ஹாய் அண்ணா, நான் வந்து கார்த்திக் பேசுகிறேன். நான் வந்து உங்ககிட்ட சந்திரன் மூலிகை வாங்கினேன். அது என்ன பர்பஸ்க்குனா மைண்ட் அண்ட் ஹெல்த்துக்காக வாங்கினது. என் மைண்டு ரொம்ப கிளியராக இப்போது ஒரு மாறிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நான் என்ன யோசிக்கணும் அந்த விஷயத்த மட்டும்தான் அதிகமாக பண்ணுறேன். எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அதிகமான கவனத்தில் செலுத்திட்டு இருக்கேன். என்னோடய ஹெல்த்தும் ரொம்ப முன்னேறிட்டே இருக்குது. எனக்கு அப்பப்போ பேக் பெயின் வரும், இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்குது. இப்போது ரொம்ப நல்லாமே ஹெல்த்தியாகவும் என் மைண்டும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் திதி தேவதை சொன்னீங்க, அவங்களோட மந்திரம் ஃபஸ்ட்டு என்னால் சொல்லவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு டைம் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த தாயத்தை போட்டதுக்கப்புறம் இப்போ நான் எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் மினிமம் ஒரு 21 டைம்ஸ் சாலிடாக சொல்கிறேன். இந்த ஒரு வாரத்துலேயும் நான் அதிகமான முறை திதி தெய்வத்தோடும் மந்திர, அதாவது அந்த வில் பவர் வந்து எனக்கு அதிகமாக வந்து எப்போல்லாம் கோயில் போடணும் இல்லையா, எப்போல்லாம் வந்து என் வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம்லாம் சொல்லி திதி தெய்வ மந்திரம் சொல்லிட்டு தான் பண்ணுறேன். அதுவும் இந்த தாயத்தால் தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தாயத்து என் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் இது கன்சிஸ்டன்சியாக பண்ண முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, தியானம் செய்வதால் ஒரு மனிதனின் வாழ்க்கை மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி தியானம் செய்வதால் எனக்கு என்ன பயன் ஏற்படும் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி என்ன ரிசல்ட்டு நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சாதான் ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து அந்த வேலையவே செய்ய ஆரம்பிப்பான். அதனால் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதில் அவன் போய் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன ரிசல்ட் எனக்கு கிடைக்கும், அதனால் எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும், அதனால் எனக்கு என்ன ப்ளஸ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அவன் அந்த விஷயத்தையே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த தியானம் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுமானா 100% அல்ல, 200% அவனுடைய வாழ்க்கையை மாற்றும். எப்படி தியானம் பண்ணுறதால ஒருத்தனோட மனுஷனோட லைஃப் மாறும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உடலுக்குள்ளேயே இந்த உடலை பற்றியே நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உடலுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமான பதில் இதுலேயே இருக்குது. இப்போ என்னென்னா, உள்ளே தங்கம் இருக்குது, வைடூரம் இருக்குது, கோமிதகம் இருக்குது, நீங்கள் கேட்கக்கூடிய பல விதமான சொத்துக்கள் உள்ளே இருக்குது, உங்களுக்கு தேவையான அனைத்து கோடிக்கணக்கான பணமும் உள்ளே இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த உடம்புக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி எடுக்க தெரியலையே, அதுதானே விஷயம். அப்போ இறைவன் உங்களுக்குள்ளே அனைத்தையும் கொடுத்துருக்கிறாரு, அதற்கான சாவியும் கொடுத்துருக்கிறாரு. அந்த சாவியை போட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடிய சாவி எது அப்படின்னா தியானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த தியானம் பண்ணுவதால் உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அதனால தான் சிவாக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ, என்னிலே இருந்து நான் உணர்ந்து கொண்டேனேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பாடல் தான், பட் டீப்பான ஒரு அர்த்தத்தை நீங்கள் பார்க்கணும். உள்ளே என்ன இருக்குன்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தகுந்தாற் போல எனக்கு வேண்டிய போல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது என்ன, அந்த பொருள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது மற்றவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய தானம் என்னென்னா, வஸ்திர தானமாக இருக்கலாம், ரத்த தானமாக இருக்கலாம், இல்லை மிக உயர்ந்த தானம் அன்னதானமாக இருக்கலாம். ஆனால் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய தானம் என்பது ஒன்று உண்டு, நிதானம். ஒரு ஒரு மனுஷனும் ஒரு ஒரு இடத்துலையும் அவன் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் என்னென்னா, அந்த நிதானம் இல்லாமல் செயல்படுறது. அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, உடனே நிதானம் இல்லாமல் ஒரு ஒரு வேலையும் செய்கிறது. அப்போ அந்த நிதானம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அவனோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளிலிருந்து அவன் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு. அப்போ அந்த நிதானம் எப்போ வரும், தியானம் செய்வதால் வரும். அந்த நிதானம் நிச்சயமாக தியானம் செய்வதால் வரும். அப்போ அந்த ஒரு மனுஷனுக்கு சில துர்க்குணங்கள் என்பதும் உண்டு, அந்த 10 விதமான குணங்கள் சொல்லுவாங்களே துர்க்குணங்கள் என்பதும் உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, காமம், குரோதம், லோபம், யோகம், மதம், மாச்சரியம், டம்பம், தர்பம், ஈருஷை, அசூயைன்னு சொல்லக்கூடிய இந்த 10 விதமான துர்க்குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் உண்டு. இந்த 10 விதமான துர்குணங்கள் எப்போ அந்த மனிதனிடத்துல இருந்து வெளிவருதோ, இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு நம்ம முயற்சி செஞ்சு வெளியே வரணும், அப்போ அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையாகவே தான் இருக்கும்.
ஏன்னா ஒரு இடத்துலையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கான காரணமே நம்ம ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போது ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும்? நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த மனிதனுக்கு மாற்றம் என்பது ஏற்படாது. இதை தியானம் செய்வதால் அவனுக்கு அந்த நிதானம் என்பது ஏற்படுகிறது. அந்த நிதானத்தால் அவனுக்கு அந்த ஞானம் என்பது ஏற்படுகிறது. அந்த ஞானம் ஏற்படுவதால் இந்த விஷயத்தை பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்ட்டு அவனுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருது. அப்போ இந்த தெளிவு தான் ஞானம் சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த ஞானம் கிடச்சிட்டாலே கிட்டத்தட்ட அந்த மனுஷன் பயணம் பண்ணி போகக்கூடிய விதங்கள் என்பது சரியாக தான் இருக்கும். அப்போ எப்படி தியானம் என்பது ஒரு மனுஷனை மாற்றாமல் இருக்குன்னு சொல்ல முடியும்? நிச்சயமாக ஒரு விஷயத்தையும் நம்ம தொடும்போது அதற்கான எதிர்வினை என்பது உண்டு இல்லையா? அப்போ தியானம் பண்ணும்போது நிதானம் ஏற்படுது. அந்த நிதானம் ஏற்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லி அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அது பார்க்குறதால அவனுக்கு ஒரு ஒரு விஷயத்திலையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த திறன் கிடைக்குது. அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த திறன் கிடைப்பதால் அதை தான் ஞானம் என்று சொல்கிறோம். அந்த ஞானத்தால் அவனோட வாழ்க்கையை ஃபுல் பொட்டன்ஷியலில் வாழ முடியுது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தியானத்தை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களோட நேரத்தை நீங்கள் அதிகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் அந்த ஆன்மீக முன்னேற்றம் என்பது ஏற்படும். ஒரு ஒரு மனுஷனும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்க அப்படின்னா அது வந்து தியானம் சொல்லி சொல்கிறோம். இன்னும் தவமாக மாறும்போது, தியானமே தவமாக மாறும்போது இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க. அதுக்கு பல எடுத்துக்காட்டு இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போது தியானம் செய்யக்கூடிய முறை என்ன, எந்தெந்த மாதிரி சில தியானங்கள் நம்ம பண்ணணும், இந்த தியானம் செய்யும்போது என்ன மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கணும், உங்களுக்காக அதுக்காகவே நம்ம வந்து இந்த 21 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் என்பது போயிட்டுருக்கு. சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வரும். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போதுன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு எந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் தியான முறைகள் சம்மந்தப்படுத்தி இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு லைஃப்பில் சில சேலஞ்சஸ் கொடுத்து இதை நம்ம சின்னதாக நம்ம தூண்டி விடும்போது, சில விஷயங்களை நம்ம பண்ண சொல்லி தூண்டி விடும்போது அது அவங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். ஹேபிட்டாக மாறினதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் இன்னும் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலில் அவங்களால் வாழ முடியும். அதனால் பல சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸை நீங்கள் எதிர்கொள்ளும் போது எது பண்ண முடியுது எது பண்ண முடியல அப்படின்றது உங்களாலே பார்க்க முடியும். அப்போ உங்களோட அந்த சேலஞ்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா என்ன மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கையாளணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த 21 டேஸ் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான அப்டேட் என்பது வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.